பர்த்டே வந்ததுல அப்போ உனக்கு ஒரு ஒரு ஆன்ட்டி பெர்ஃப்யூம் கிஃப்டா கொடுத்தாங்கல்ல, அது இன்னைக்கு போட்டியா? செம்ம ஸ்மெல்லா இருக்குது. செகண்ட் கிஃப்ட் கூட பெர்ஃப்யூம் வச்சு தானே எதுவும் இருக்குன்னு சொன்னாங்க. ஓ வா, நம்ம அப்பா அம்மா கிட்ட கேட்டு பார்க்கலாம். வா போலாம். அப்பா மாமா, என்ன கிஃப்ட் கொடுத்துட்டாங்க? என்னன்னா அது ஒரு நறுமணம் மிக்க அல்லது அது எரிக்கும் பொழுது அந்த தூபம் வரும், அதுல இருந்து ஸ்மெல் வரும், அரோமா சொல்லுவாங்க. அது பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது எங்கன்னா இந்த மிடில் ஈஸ்ட் ஆப்பிரிக்கால ஒரு நேட்டிவ் மரங்கள்ல இருந்து அதை வெட்டும் பொழுது அந்த சாறு, அது வந்து ரெசின் சொல்லுவாங்க, அதுல இருந்து இந்த தூப வர்க்கத்தை எடுக்கிறாங்க. இந்த தூப வர்க்கம் அவ்வளோ நறுமணதுள்ளதாக இருக்குமா. ஆனா இந்த படையற்பாட்டு காலத்துல பார்க்கும் பொழுது இந்த ஆசாரியர்கள் வந்து பலிபீடத்தில் இந்த அல்லது இந்த ஆல்டரில் பீடத்தில் இந்த தூப வர்க்கத்தை என்ன பண்ணுவாங்க, தூப பீடம் ஒன்று இருந்திருக்கு, அந்த தூப பீடத்தில் இந்த தூப வர்க்கத்தை எரித்து அவர்கள் ஆராதனை நேரத்தில் இதை பண்ணியிருக்காங்க. ரைட். அப்போது இதுதான் இன்றைக்கு நம்ம கண்ட்ரியில் கூட இது பண்ணுறாங்க, ஆனால் அது தெரியாமல் பண்ணிகிட்ருக்காங்க. ரைட். இந்த தூப வர்க்கம் தூபத்தை அவர்கள் ஏற்றுகிறார்கள். ரைட். அப்போ இந்த தூப வர்க்கத்தை ஏன் இயேசுக்கு காணிக்கையாக கொண்டு வந்தாங்க தெரியுமா? அதனால ஸ்மெல்லோட இருக்குதுன்னா. அது மட்டும் இல்லை, இது எது காட்டுகிறதுனா இங்க பிறந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்னல தங்கத்தை எதுக்கு எடுத்து வந்தாங்க, பிறந்திருக்கிறது குழந்தையாக இருந்தாலும் குழந்தை இல்லை, ராஜா, தேவாதி தேவன், ராஜாவாதி ராஜன் இங்க குழந்தையாக வந்திருக்கிறார், தேவ பிறந்திருக்கிறார், நமக்காக பிறந்திருக்கிறான்னு காட்டும். அப்போ இரண்டாவது எதை காட்டுகிறதுனா அவருடைய தெய்வீகத்தை காட்டுகிறது. இல்லை, பரிசுத்த ஆவியினால ஒரு கன்னிகையின் வயிற்றில் பிறந்த இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமக்கிறதான அந்த பரிசுத்த பலியாக வந்ததுனால அந்த தெய்வீகத்தை வெளிப்படுத்துறது தான் இந்த தூப வர்க்கம். ரைட். அவர் அவர் வந்து பிறந்திருக்கிறது குழந்தை இல்லை, அவர் தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய தேவன் அவர் என்ன பண்ணிருக்காரு, மனிதனாக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார்ன்னு சொல்லிட்டு அந்த தெய்வீகத்தை, மனிதனாக வந்த தெய்வீகத்தை வெளிப்படுத்துறது தான் இந்த தூப வர்க்கத்தை காணிக்கையாக கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குல்ல. ஆமாம் பிரியமானவர்களே, உங்களுக்கு கூட இயேசு கிறிஸ்துவை இதுவரைக்கும் நீங்கள் இது ஒரு கடவுள் அல்லது யாரோ ஒருவருக்கு வந்திருக்காங்க அப்படின்றது நீங்கள் நினைத்திருப்பீர்கள் என்றால் அப்படி அல்ல. அவர் இந்த பூமியில் மனிதனாக வந்ததுக்கு காரணம், அதுவும் பரிசுத்த பிள்ளையாக வந்ததுக்கு காரணம், பரிசுத்த பலியாக உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற பலியாக வர வேண்டும் என்பதற்காக தாழ்மையின் கோலத்தை எடுத்து வந்தார். ஆனால் அதில் எவ்வளோ பெரிய தெய்வீகம் இருக்கிறது என்பதை ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் அறியாதிருப்பீர்கள் என்றால் இதோ உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. அந்த தெய்வீகமான நோக்கத்தை உணர்ந்து உங்கள் வாழ்வில் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை நான் அழைக்கிறேன். And God bless you.